வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் எப்போதுமே கார்ஸை பற்றியான ரிவ்யூஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த தடவை நம்ம ஒரு முழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த புத்தகங்களை நீங்கள் படித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், புகழ், தரமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அது என்னென்ன புத்தகம் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிய அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னதான் அகப்பொருள், அதாவது கார், பைக், நகைகள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தாலும், அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருந்தாலும், நம்மள்கிட்ட ஒரு நிரந்தர அறிவு, நிரந்தர தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னா இந்த அகப்பொருள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திரும்பியும் நம்மளை விட்டு போயிடும். அப்படி போகாமல் இருக்க சில செயல்களை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். அதில் முதல்ல புத்தகங்களை நிறையா படிப்பது. அப்படி நிறையா புத்தகங்களை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் இழந்த பொருளை மீட்கவும் முடியும், அதிகமான பொருட்களை ஈட்டவும் முடியும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன புத்தகங்களை நம்ம தொடர்ச்சியாக படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் நம்மளுக்கு. அந்த வகையில் முதல் புத்தகமாக அறிவை தேடு, உயர்வை நாடு. இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம், ஒரு பேப்பர் புறக்கிற ஒரு சாதாரண நபராக இருந்தாலும், வைரங்கள் விற்கக்கூடிய நபராக இருந்தாலும், எந்த துறையை எடுத்துக்கிறீங்களோ அந்த துறையில் நல்ல அறிவையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் நீங்கள் பெறணும். அதன் மூலமாக உங்களுடைய உயர்வு இருக்கணும் அப்படிங்கிறது புத்தகம் வலியுறுத்து. இரண்டாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் தொழிலில் சிறந்தவனாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழலில் நீங்கள் அமைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நிம்மதி கெட்டு போயிடும். அதற்காகவே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். குடும்ப தலைமை பற்றிய மெய்யறிவு, ராபின் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில எழுத்தாளர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் தலைமை ஏற்று நடத்தலாம், ஒரு குடும்பத்தின் வெற்றியை நோக்கி நீங்கள் எப்படி பயணிக்கலாம், அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுடைய வெற்றிக்கு எப்படி பாடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக அந்த புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு தனிநபர்களும் இந்த புத்தகத்தை நிச்சயமாக படிக்கணும். ஏன்னா நம்ம தனிநபர்களாக இருந்தாலும் ஒரு குடும்பம் சார்ந்து நம்மளால் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எல்லா நபர்களும், தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்தை நிச்சயமாக படிக்கணும். படித்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய வெற்றியை ஒரு உறுதி செஞ்சுக்கலாம். மூன்றாவது புத்தகம், அலுவலகத்தில் உடல் மொழிகள். இது குடும்பத்தை அடுத்து இரண்டாவது குடும்பம்னு சொல்லுவோம். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. சில நேரங்களில் நம்மளுடைய தேவைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளை அவங்க பொறுத்துக்குருவாங்க. அவங்களுக்கு அப்படி தேவைகள் இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட நேரடியாக மோதுவாங்க. அப்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இவ்வளோ நாள் நல்லா தானே பழகிக்கிட்டு இருந்தார், ஏன் இப்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்குலாம் வரும். ஸோ அதனால தான் அலுவலகங்களில் நம்ம எப்படி இருக்கணும், அதனுடைய உடல் மொழிகள் எப்படிலாம் இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமாக விளக்கி சொல்லியிருக்காங்க. நான்காவது புத்தகம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோமவல்லி எப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்த்தர் நல்லா எழுதியிருக்கார் இந்த புத்தகம். இதற்கு முன்னாடி ஒரு முதல் பாகம் ஒன்று வந்துச்சு, அதில் இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துடைய தலைப்பு கொடுத்துருப்பாரு. இந்த புத்தகம் நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி சாதுரியமாக நடந்துக்கலாம், எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய மனப்பக்குவத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப விலாபரியாக சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகங்கள்லாம் இல்லைன்னா நம்ம இன்னமுமே வாழ்க்கையில் ரொம்ப பின்தங்கி தான் இருந்துக்கணும். இந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படித்தீங்க அப்படின்னா உங்களால் சில பிரச்சனைகளை ஈஸியாக கையாள முடியும். இன்னொன்று, நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப கை கொடுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எமோஷனல் இன்டெலிஜென்ட் எட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. இந்த புத்தகத்துடைய லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியும் படித்து பாருங்கள். ஐந்தாவது புத்தகம், காலை எழுந்தவுடன் தவளையை விழுங்குங்கள். இந்த புத்தகம் இங்கிலீஷ் ஆர்த்தர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துடைய தலைப்பே அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னடா காலையில் எழுந்தவுடனே தவளையை விழுங்கணுமா? நம்ம என்ன தான் தொழிலையும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் தோல்வி கிடைக்கும். ஆனால் அந்த தோல்வி கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம முயற்சி செஞ்சு தோற்று போனது கிடையாது, நம்ம முயற்சி செய்யாமல் இருந்ததுனால அந்த தோல்வி வந்திருக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே கஷ்டமான வேலையை முதல்ல செய்வீங்களா, இல்லை ஈஸியான வேலையை முதல்ல செய்வீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் காலையில் எழுந்து சாயந்தரத்துக்குள்ளே ஒரு தவளையை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நீங்கள் காலையில் சாப்பிடுவீங்களா, இல்லை மத்தியானம் சாப்பிடுவீங்களா, இல்லை ஈவினிங் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஆர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நான் தவளையை விழுங்கிடுவேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா,
அதுதானே கஷ்டமான வேலை. முதல்ல நான் விழுங்கிட்டேன்னா மீதி இருக்கிற 12 மணி நேரம் என்னால் நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ அதற்கு நிறையா உதாரணங்களை கொடுத்துருக்காரு. இந்த உதாரணங்கள்லாம் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சவாலாக வரக்கூடிய வேலைகள் அனைத்தையும் உடனே செஞ்சிருவீங்க அப்படிங்கிறது இந்த புத்தகம் உறுதி செய்யும். 6, மக்களை கையாளும் கலை. இந்த புத்தகம் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்த 5 புத்தகங்களுக்கும் ஒரு உறுதுணையான புத்தகம்தான். நம்ம மக்களை கையாள கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்தை பார்க்கணும், அலுவலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி சாதுரியமாக நடந்துக்கணும், செய்ய வேண்டிய வேலையை உடனே செய்யணும், உங்களை மீறியும் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. 7வது புத்தகம், அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் பழக்கங்கள். நம்ம ஒரு சிறந்த வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னு அதிகமாக சொல்லுவாங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு குருநாதரை செட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்ற கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வேகமாக கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெற்றிகள் என்பது ஒரு ரேஸ் கிடையாது, அது ஒரு சந்தோஷம், இலக்கு. அடுத்த இலக்கையும் தேடி நம்ம பயணிக்கணும், ஒரே இலக்கு மட்டும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் பழக்கங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ அப் செய்யணும். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 8வது புத்தகம், உங்களுக்குள் இருக்கும் சாணக்கியர். நம்மளுக்குள்ளே இருக்கிற சாணக்கிய தந்திரங்களை கண்டிப்பாக வெளிக்கொண்டு போகிறோம். வீரனாக இருக்கிறதோட சாணக்கியனாக இருக்கிறது தான் 21வது நூற்றாண்டின் தந்திரம். உங்களுக்குள்ளே இருக்கிற சாணக்கியனை வெளிக்கொண்டு போகிற இந்த புத்தகம் நிச்சயமாக உதவும். இந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 9வது புத்தகம், ரசவாதி. இது வந்து ஒரு நாவல். ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒரு புதையலை தேடி பயணிக்கும். அவன் போகக்கூடிய இடங்களில் சந்திக்கக்கூடிய நபர்கள், செய்யக்கூடிய காரியங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் ஒரு ரசவாதி. இந்த புத்தகத்தை ஏன் இந்த 9 புத்தகங்களோட இணைச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு கதை உங்கள் மனசில் ஆழமாக சேமாக பதியும். எடுத்துக்காட்டுகளும் மேற்கோள்களும் நிறைய நேரங்களில் மறந்துடுவோம், தவற விட்டுருவோம். ஆனால் ஒரு கதை அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஆழமாக நிச்சயமாக பதியும். ஒரு வெற்றியாளர், ஒரு குடும்பஸ்தன், ஒரு தொழிலதிபர், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை எப்படி எதை நோக்கி பயணிக்குது, நம்ம எப்படி அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக அந்த நாவல் வந்து உங்களுக்கு கதையை சொல்லி கொடுக்கும். இதையும் வாங்கி படிங்க. 9 புத்தகங்களுடைய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஒரு சிறந்த வெற்றியாளர், சிறந்த மனிதனாக இருக்கணும் அப்படின்னா இந்த புத்தகங்கள் ஒரு சின்ன ஊக்கத்தை தரும் அப்படிங்கிறனால தான் இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியான நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள் தான் சிறந்த புத்தகங்கள் நான் சொல்ல வரல, பட் இந்த புத்தகம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். நன்றி, வணக்கம்.